ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ. ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். புக் அ மால்டீவ்ஸ் ட்ரிப் ஃப்ரம் 4999 ஓன்லி. எதுக்காகவே பயப்படக்கூடாது. பயந்தா இந்த உலகம் ஒன்றை ஏறி மிதிச்சு எட்டி வச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இந்த கதை வந்து நாங்கள் முதல்ல பண்ணது வந்து நயன்தாரா கதை தான் பண்ணோம். மொத்த கதையுமே வந்து ஒரு அனிமேஷன் ஃபார்மேட் பண்ணேன். முதல்ல வந்து கதையை எழுதி அந்த கதை எல்லாத்தையுமே வந்து ஒரு அனிமேஷன் ஃபார்மேட்டுக்கு வர மாதிரி டிராயிங்கை வரைஞ்சி ஒரு டெமோ ஃபிலிம் மாதிரி நான் பண்ணேன். ஒரு 12 மினிட்ஸ் ஓடும். கேமராமேன் ராம்ஜி சாரை வந்து அவர் மூலம் வந்து நயன்தாராக்கு நான் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து கேரளாவில் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக சென்னைக்கு வந்துட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்க. எக்ஸலண்ட் பிரில்லியண்ட் இது கதையை நம்ம உடனே பண்ணணும்னு சொல்லி ஒரு 2-3 மீட்டிங் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து அவங்க இந்த கதைக்கான நான் நிறையா வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்ப நமக்கு போனி லுக்கு வேணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், ரொம்ப இன்னும் லீன் ஆகணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அவர் ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 8 மந்த்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு பிறகு இந்த படம் ஒரு 8 மந்த்ஸு, இந்த 16 மாதங்களுக்கு பிறகு திரும்ப நான் பழைய லுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 8 மாதம் தேவைப்படும். ஸோ 24 மந்த்ஸ் இந்த கதைக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இருக்க என்னோடய பீக் ஸ்டேஜில் இது பாசிபிலிட்டி என்னன்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஒரு 5-6 மாதம் அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலகட்டத்திலலாம் வந்து இந்த கதையை வந்து மனோபாலா சார் கேள்விப்பட்டேன். அப்போ ஒரு நாள் மனோபாலா சாரும் டாப்ஸி ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறப்ப ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கதை இருக்குது, அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டது. சரி சொல்லுங்கள், யார் பர்சன் அனுப்புங்கன்னு சொல்லி நான் வந்து லீலா பேலஸில் போய் டாப்ஸியை வந்து அந்த அனிமேஷன் டெமோ ஃபிலிமோட போய் மீட் பண்ணேன். எப்படி நயன்தாராட்ட எப்படி ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் டாப்ஸ்டே இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து சொல்லி எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை நம்ம பண்ணுவோம் அப்படி மாதிரி சொன்னாங்க. இதுக்கு நடுவில் நயன்தாரா அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்றப்ப நான் என்ன பண்ண, ஆண்ட்ரியாவையும் தமனாவையும் ரித்திகா சிங்கையும்லாம் வந்து கதை சொன்னேன். எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். ரித்ரியா வந்து என்னை வந்து ஆண்ட்ரியா வந்து ஹக் பண்ணி எக்ஸல்ன்னாங்க. அந்த ஒரு காலகட்டத்திலலாம் வந்து நான் டாப்ஸியை மீட் பண்ணேன். அவங்களும் வந்து நம்ம வந்து இதை பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் இது, இங்கே தமிழில் வந்து உமன் சென்ட்ரிக்கு இவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, அதுக்கான ப்ரொடியூசர்ஸும் கிடைக்கிறது கஷ்டம், நான் வந்து ஹிந்தியில் இதை படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த ரைட்டராக மட்டும் அங்கே வந்து ஹிந்தியில் வாங்க, தமிழ் தெலுங்கு மற்ற சவுத் இண்டியன் ரைட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது, இல்லை சாரி நான் வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். நான் வந்து ஒரு 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 4 நாள் கழித்து அவங்கள்ட்ட வந்து ஒரு SMS வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு SMS ஒரு இங்கிலீஷில் வந்துச்சு. நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் இன்னும் 6 மாதம் ஆனால் கூட தமிழ் அதை எடுக்க மாட்டாங்க, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஹிந்தி வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போய் அது இன்னும் கூட வந்து வைடாக கொண்டுட்டு வரலாம். அவங்க நிறைய கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறையா நான் ஒத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து நிறைய மெயில் அனுப்ப ஆரம்பித்தாங்க, SMS திட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர் யூ எஜுகேட்டர், இஃப் யூ ஆர் பில்டிங் ஆர் நாட், ஏன் இப்படி எதுக்கு வந்து சைலண்டாக இருக்கீங்க, எதுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, மாறி 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 SMS வருவாங்க அனுப்புவாங்க. அந்த காலகட்டத்தில் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். யுவன் சங்கராஜா சார்ட்ட ட்ரை பண்ணேன், அவர் வந்து பார்த்துட்டு அவரும் வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம் வந்து என்னை இவ்வளோ கண்கலங்க வச்சிருச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஹோப் கொடுத்தாரு. இப்படி எல்லாருமே பார்ப்பாங்க நல்லா இருக்குது நம்ம கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பட்ஜெட் காரணமாக வந்து அது பண்ண முடியாமல் போயிடும். என்னுடைய இதுக்கு இந்த பட்ஜெட்டு இதெல்லாம் செட்டப்லாம் ரெடி ஆகாமல் சுற்றிட்டே இருக்கிறப்ப தான் நான் ஒரு கட்டத்தில் ஒன் ஃபைன் டே நான் முடிவு பண்ணேன், நம்ம ஹிந்திக்கு கொடுத்துடலாம், நம்ம குழந்தை இங்கே வளரணும்னா கூட நாம் வந்து வேற எங்கேயோ வளரட்டும், நம்மளை பார்த்து ரசிச்சிருவோம். கொடுத்துட்டு ஒரு ஒரு 3 வீக்ஸ் கழித்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு போஸ்டரில் கூப்பிட்டாங்க. அது பார்த்தோன்னா நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா அதில் வந்து 3 பேர் தான் வந்துருந்துச்சு, ப்ரொடியூசர் பேர், டைரக்டர் பேர், என்னோடய ரைட்டர் பேர், மொத்த இதுலேயே வந்து இந்த 3 பேர் தான் இருந்தது. எனக்கு பயங்கர வந்து சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து அந்த படம் வந்து 58 கோடி போயிருக்குது. ஆமாம், அதுக்கும் நான் மெசேஜ் அனுப்பினேன், இந்த வெற்றியில் உங்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி டாப்ஸ் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து இந்த படத்தோட வெற்றி வந்து இன்னும் பல கதவுகளை வந்து திறக்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். 2004 வந்துட்டு மகான்ற ஒரு படம் நீங்கள் வந்துட்டு நம்ம தலை அஜித் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணீங்க, அது ஷூட்டிங் ப்ராசஸும் போச்சு, பட் ஏன் சார் அது? கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த 2004 வந்து புடிச்சு வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்தி தான் ஒரு பிரம்மாண்டமான செட்டு, அப்போவே 1 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டாங்க. கேமராமேன் வந்து ஜீவா சார், ரைட்டர் வந்து பாலகுமாரன், மியூசிக் வந்து ஹாரி ஜெயராஜ், ஃபைட் மாஸ்டர் வந்து கண்ணன் தோட்டாதர்ணி சார், இப்படி நல்ல ஒரு பெரிய குரூவோடு தான் ஆரம்பித்தோம்.
படத்துலேயே வந்து ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்தில் தான் அஜித் சார் வந்தார். வழக்கமான போலீஸ் ஆஃபீஸர் இல்லாமல் ஒரு ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் மீசனாக எடுத்துகிட்டு பார்க்கவே வந்து வேறு ஒரு ஃபெரோசியஸ் சிறப்பார். அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஷூட்டிங் நடந்தது. ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணோம். அந்த சீக்வன்ஸில் வந்து எண்ட் ஆஃப் த டே ஆக்சுவலாக அன்றைக்கி தான் வந்து அந்த ஃபைட்டு முடியுது. ஒரு ஜம்ப்பு அப்படி ஒரு ஜம்ப் பண்ணுற ஷாட்டில் வந்து அவர் வந்து கீழே பெட்டுக்கு கீழே ஸ்லிப் ஆகி கீழே வந்து அந்த அந்த இது ஃப்ராக்சர் ஆச்சு, முட்டி ஃப்ராக்சர் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 5 அவருக்கும் ப்ரொடியூசருக்குமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தப்ப அந்த 5 காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த படமே வந்து பண்ண முடியாத ஒரு சூழல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து அஜித் சார் கூப்பிட்டு 2-3 எனக்கு வாய்ப்புலாம் கொடுத்தார். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து கதை சொல்ல அனுப்பி விட்டார். நானும் போய் சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி சில விஷயங்களாக இருந்தது. அப்புறம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய பசங்க 2 வந்து ஸ்கூல் ஃபீஸ் அவர் தான் கட்டினார். நான் அதுக்கு பிறகு வந்து கல்லூரியும் கட்டி வந்து 2005 பண்ணேன். ஒரு 1.5 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்தப்போ அவர் தான் வந்து 2 பணம் கட்டினார். அப்புறம் நான் டயட் ஆன பிறகு சார் நான் வந்து டயட் ஆகினேன் சார், எனக்கு வந்து இது தேவையில்லை சார், வேறு கஷ்டப்படுற ஆளுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டை வந்து நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பி தான். அதுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கலை, ஒரு காலகட்டத்தில் சந்திப்புன்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்கும், கொடுக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு. டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு சண்டை, ஒரு சச்சரவு மாதிரி அந்த டைமில் வந்திருக்கும், அந்த ஒரு 7 அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்கீங்களா? அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க ஆஃப்டர் அந்த மூவி பார்த்துட்டா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் பாம்பே போனீங்க இல்லையா, படம் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக. சில டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கேருந்து போய் நான் படம் பார்க்கல, நான் வந்து அந்த அவங்க ஸ்க்ரீன்லாம் இருக்காங்களா அந்த காலகட்டத்தில் பார்த்தேன். அவங்க வந்து படம் ரெடியாகி கூப்பிட்றப்ப நான் வந்து இங்கே ஆனந்தம் விளையாடி விட்டு படத்தை டைட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம். கௌதம் கார்த்திகே, சேரன், டேனியல் பாலாஜி, நம்ம நடன சிங்கம்புலி, ஜோ மல்லூரின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆர்டிஸ்ட்டு என்றைக்குமே அப்படியே குடும்பமாக இருக்கும். ரங்கநாதன் தர்மபுரி ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ஷூட்டிங், 35 பேரும் இருக்கணும். அந்த சமயத்தில் என்னால் 1 கூட வந்து ப்ரீத்திங் டைம் கிடைக்காது. அந்த சமயத்தில் அவங்க கூப்பிட்டாங்க ரஷ் பார்க்கலாம் வாங்கன்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா அவங்க அனுப்பின ஒரு ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு 30-40 crores அந்த படம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஹிந்தி மார்க்கெட்டு, அவங்கள மேக்கிங்கு எல்லாமே ரொம்ப வந்து 2 இருக்கும். ஸோ அதை எனக்கு அந்த ட்ரெய்லர் அனுப்புகிறப்பே தெரிஞ்சிருச்சு இதோட வந்து குவாலிட்டியும் இதோட வீச்சும் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. ஸோ நான் வந்து அதனால் அந்த ஷூட்டிங்கை விட்டுட்டு என்னால் போக முடியல. ஸோ இப்போ காப்பி ரெடி ஆகிட்டு இருக்குது, கூப்பிட்டு காமிக்கிறேன்ட்டு இருக்காங்க, போய் பார்ப்பேன். தமிழ் தெலுங்கு வந்து இங்கே தான் ரைட்ஸ் நான் வச்சுருக்கிறேன். தமிழ் தெலுங்குல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது. தமிழில் இந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களை வச்சு தான் நான் படம் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் யாரை வச்சு பண்ணுவீங்க? அண்ட் தெலுங்குல வந்துட்டு யாரை வச்சு பண்ணுவீங்க? நான் வந்து என்னோடய சாய்ஸ் வந்து சமந்தா தான். ஆமாம், தெலுங்கும் தமிழும் சமந்தா. அப்படி இல்லாத பட்சத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கரெக்டாக ஆப்டாக இருப்பாங்க. அதான் சொன்னேன், இது வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் படம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷனல் எமோஷனல் ஸ்ட்ரகுளோடு போராடி ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு உமன் அவங்களுடைய கதை தான் இது. அதனால் வந்து இவங்க 2 அதுக்கு ஆப்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கான பாசிபிலிட்டியான விஷயம் நடந்துகிட்ருக்குது. இந்த ஹிந்தி படம் ரிலீஸ் ஆன பிறகு அதோடைய சக்ஸஸ்க்கு பிறகு இதை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த கதையை எங்கேருந்து ராஷ்மி ராக்கெட்டை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ வந்து டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பேசப்படுது இல்லையா, பாலிவுட் வரைக்கும் பேசப்படுதுன்னா அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 2016 வந்து ஒலிம்பிக்கில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு ஒரு வித்தியாசமான வந்து ஒரு போட்டியாளர் கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டியாளருடைய கதையை வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து நான் ரிவர்ஸ்ன்னு சொன்னேன். அந்த போட்டியாளர் 2016 அந்த யார் போட்டியாளர் என்னன்னு சொன்னால் மொத்த கதையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் படம் ரிலீஸ் ஆனப்பறம் தான் அது புரியும். 2016 நடந்த ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் எடுத்துக்கிட்டு அதை தான் கிளைமாக்ஸாக வச்சேன். அந்த கிளைமாக்ஸ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணி தான் பிகினிங் ஸ்டோரிக்கு நான் வந்தோம். ஓகே, ஸோ யூ நாட் ஸ்டார்ட் லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த இதிலிருந்து எடுக்கல, கிளைமாக்ஸ்லேருந்து தான். அந்த 2016 நடந்த ஒரு போட்டியாளர் அவங்களுடைய லைஃப் பார்த்தோன்னா எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இது பாசிபிலிட்டியாக இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசித்து அதிலிருந்து ஓ இதுதான் என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்குன்றதை நான் வந்து ஒரு கொஞ்சம் புனைவாக கற்பனையாக நம்ம பண்ணப்போ கிடச்சிக்கிறது தான் இந்த ரேஷ்மி ராக்கெட்டு. அந்த 2016 நான் பார்த்த போட்டியாளர் யார் என்ன அப்படின்றத அந்த படம் ரிலீஸ் பண்ண சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இப்போயே சர்ச் பண்ணிங்கன்னா மொத்த கதையுமே அதுக்குள்ளே சஸ்பென்ஸ் இருக்குது,
அது வந்து வெளியே வந்துடும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாக்யராஜ் சார் வந்துட்டு அங்கே போனார்னா அவங்கள வந்துட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. டெஃபினட்டாக இப்போது ஒரு ரைட்டர்ஸில் இங்கேருந்து போனவங்கன்னா உங்களோட நேமும் இருக்குது இல்லையா? ஸோ அந்த என்ன சொல்லப்போனால் வந்து இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி கதைகள் வந்து ரீமேக் ஃபிலிம் பண்ணுவாங்க. இங்கே பயங்கர சக்ஸஸான ஒரு படங்கள் எடுத்து பண்ணுவாங்க, அப்புறம் நாவல் எடுத்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து பொதுவான ஒரு மரபு, ரீமேக் ஃபிலிமையும் ஒரு நாவல் எடுத்தும் பண்ணுறதும். ஆனால் முத முதல்ல அந்த ரீமேக்குள்ளே அடங்காமல் ஒரு புக்கு வடிவத்தில் வராத ஒரு கதையை வந்து நம்மள்கிட்ட தான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழித்து நடந்த ஒரு சம்பவம் சொல்லி பாக்யராஜ் சார் கூட ரைட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு கூட ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க. மனோஜ்குமார் சார் சொன்னால் நான் சொன்னேன், சார் செய்தியை வந்து நம்ம பாராட்டு விழா எடுக்கக்கூடாது, வெற்றியை தான் பாராட்டு விழா எடுக்கணும், இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், இந்த வெற்றியை நம்ம கொண்டாடுவோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ வந்து இதுவே ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வந்து சுட சுட எழுதுனா அப்படியே கொண்டு போய் அவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க, அதை வந்து நம்ம வந்து வேறு ஃபார்மட் நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கே அந்த படம் எப்படி வரும், அது என்ன மாதிரி வரும்ன்றது பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எப்படி வரப்போகுது இன்னும் பார்க்கல, நான் இன்னும் விஷுவல் பார்க்கல, பட் அவங்க ஸ்க்ரீனில் எனக்கு கூப்பிட்டு காமிச்சு சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கிறாங்க. நான் ஆல்மோஸ்ட் இந்த கதையே ஸ்க்ரீனில் கூடிய ஒரு கதை தான் இது, கதை ஸ்க்ரீன்லேருந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது. மொத்த பவுண்டர் ஸ்கிரிப்டுமே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த அனிமேஷன் ஃபிலிமையும் கொடுத்தேன், பவுண்டர் ஸ்கிரிப்டுமே கொடுத்தேன். அதுலேருந்து அவங்க வந்து சின்ன சின்ன அந்த நார்த் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி, அந்த வட இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு, இது வந்து மாயாண்டி குடும்பத்தாரோட செகண்ட் பார்ட்டாக இருக்கும், சில ஒரு சர்ச்சை மாதிரியெல்லாம் வருது. இது அப்படியா சார், இது செகண்ட் இல்லை? ஆக்சுவலாக நான் அந்த படம் பண்ணுறக்கு ஒரு பிளான் இருந்தேன், பட் அங்கே சில சட்ட சிக்கல் இருந்ததுனால வேறொரு கதையை வந்து ஆனந்தம் விளையாடு வீடுன்ற பேரில் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து ஒரு ஒரு குடும்ப ஒரு அமைப்புக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2-3 குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஹீரோ எப்படி ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் கதை. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த கதை வேறு இந்த கதை வேறு, அதோடய சீக்கிரம் கிடையாது, இது தனி கதை. அண்ட் சேரன் சாருக்கு வந்துட்டு செட்டில் அடிபட்டதெல்லாம் வந்து கேள்விப்பட்டோம் நீங்கள் எடுக்கிற அந்த படத்தில். ஆமாம், ஆனந்தம் விளையாடுவ படத்தில் வந்து ஒரு பில்டிங்குள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்குள்ளே வந்து அவர் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. சுற்றி பார்த்துட்டு அவர் திரும்புகிறப்ப நிஜமாகவே ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டார். நானும் ஃப்ரீஸாக நின்றுட்டேன், கேமராட்டே நின்றுட்டேன், ஒரு செகண்ட் கழிச்சுட்டு என்னால் ஓட முடிஞ்சது. பார்த்தா தலையில் நல்லா அடிபட்டு ரத்தம் வந்து, அவர் வந்து பதட்டப்படலை, இல்லை விட்டுருங்க விட்டுருங்க நான் வந்து நடிக்கிறேன், அடுத்தது 4-5 சீக்வன்ஸ் இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே, நான் நடிக்கிறேன், நான் நடித்து முடிச்சுட்டு போகிறேன். நாங்கள் அப்புறம் வந்து அவரை கம்பல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ஸ்டிச்சிங் பண்ணப்பறம் தான் வந்து திரும்ப அன்றைக்கி ஹோல் டே வந்து நடித்து முடிச்சுட்டு போனார். அப்போ கூட வந்து அது வந்து செய்தியை போட அவர் விடலை, விரும்பலை, வேணாம் வேணாம் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவர் நடித்து முடிச்சுட்டு போன பிறகு தான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நாங்கள் வந்து செய்தியாக கொடுத்தோம். ரொம்ப கான்ஃபிடண்ட் பண்ணார், நான் வந்து இப்போ வந்து கீழே விழுந்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா. அங்கே இருக்க மொத்தம் ஒரு 30 ஆர்டிஸ்டன் ஒரு ப்ரொடக்ஷனு எல்லாமே வந்து ஒரு 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 மணி நேரம் லேட்டானா கூட அது என்ன லேட் ஆகிடக்கூடாது, என்னால் வந்து அந்த ஷூட்டிங் பாதிக்கக்கூடாது அப்படின்றது வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ரொம்ப ஒரு அவர் டைரக்டராக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நடிகராக வந்து பயங்கர சின்சியர். 6 மணிக்கு வித் மேக்கப்போட கேமராவில் உட்காந்துருவார், 6 மணிக்கு வந்துடுவார், பர்ஃபெக்டாக வந்துடுவார். அதேமாதிரி வந்து மான்ட்ரு பார்க்க மாட்டேன்ட்டுவார், இங்கே நீ தான் டைரக்டரு, நீ எடுக்கிறது தான் ஷார்ட்டு, நீ சொல்கிறது தான் கதை, நான் ஒரு நடிகர். நான் வந்து பல முறை கம்பல் பண்ணி, சார் வந்து இது இந்த ஷார்ட்டை மட்டும் பாருங்க, நான் ஆசையாக அவர் காட்டுவேன், நீ நீ எடு அப்படின்வார். எந்த தலையீடும் இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக அவர் வச்சு நான் எடுத்தேன், ரொம்ப சந்தோஷம் வச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது. ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்னும் தமிழ் ரைட்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் வெளியே தெரிய வரலன்னு ஏன் நினைக்கிறீங்க? இது வந்து அங்கே நீ ஹிந்தி தெலுங்கு மலையாளம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே தெரியும், ரைட்டர்ஸ்க்கு பெரிய மரியாதை உண்டு. அங்கே வந்து ரைட்டர்ஸ் தான் பேக் போன், ரைட்டர்ஸ் காலில் விழுகிற எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாக்யராஜ் சார்லாம் அங்கே போனப்போ அப்படி கொண்டாடுனாங்க. இங்கே என்னென்னா ரைட்டர்னு ஒரு அமைப்பே இல்லை, ரைட்டர் தான் இங்கே டைரக்டர், டைரக்டர் தான் ரைட்டர். நீங்கள் டைரக்ஷன்னு வேறு, தனி ரைட்டர் வேறு தனியாக பிரிக்கிறப்ப தான் ரைட்டரோட வேல்யூ இங்கே தெரியும். ஒரு டைரக்டராக ஒருத்தர் இருக்கணும்னா கதாசிரியர் இருக்கணும், கதை எழுதி அந்த கதையை கொண்டுட்டு போய் அந்த கதையை வந்து உணர்ச்சிகரமாக சொன்ன பிறகு தான் டைரக்ஷன் சான்ஸே கிடைக்கும். ஸோ வந்து ரைட்டர்ன்ற விஷயம் அந்த டைரக்ஷனுக்குள்ளே டைரக்டருக்குள்ளே அடங்கினதுனால இந்த ரைட்டர்ன்ற விஷயத்தை இங்கே யாருமே சரியாக ஃபோக்கஸ் பண்ணலன்றது நான் என்னோடய கருத்து. ஓகே, இது ரைட்டர்ன்னு தனியாக ஒரு செப்பரேஷனாக அந்த ஹிந்தி தெலுங்கு மலையாளத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. ஒரு டைரக்டரே ரைட்டராக இருக்கிறாரு, ஒரு ரைட்டரே டைரக்டராக இருக்கிறனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்ததுனால இங்கே ரைட்டருக்கு பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரைட்டராக இருந்தாலும் அவங்க டைரக்டராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்போ சார் மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போது இது வந்து தொடர்ந்து நாம் வந்து போராடிக்கிட்டே இருந்தால் மாறும், தொடர்ந்து மாற ஆரம்பிக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சீரீஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு, ஷார்ட் ஃபிலிம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு நிமிட கதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த மாதிரியான நம்ம போக்கு மாற 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 இந்த கதைக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். 200 ரூபீஸில் வந்து நான் கொடுத்துட்டு நான் போய் படம் பார்க்குறேன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், 3 ஹவர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஆனால் அதுக்கான ஒரு வேலைகள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷம் கிட்ட வந்துட்டு அந்த ப்ராசஸ் டெஃபினட்டாக இருக்குது. பட் ஆனால் நான் இது கொடுக்குறேன், எனக்கு இது வந்துட்டு ஒர்த்தாக இருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு இப்போலாம் செலிப்ரிட்டிஸை தாண்டி கதையை நம்புகிறவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் இது உங்கள் கிட்ட கேட்டேன். கண்டிப்பாக இப்போ வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து கதை தான் ஜெயிக்கும், கதை தான் பேக் போனேன். இன்றைக்கி நீங்கள் பாகுபலியை நம்ம எவ்வளோ கொண்டாடினாலும் அதே பாகுபலியுடைய ஆக்டர் தான் வந்து சாகோ பண்ணார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து கதை தான். கதை எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், வெப்சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும். நம்ம வந்து கதை சொல்லி கதை கேட்டு பழகின ஒரு ஆட்கள். நம்ம பரம்பரையாக வந்து மடியில் தாத்தா பாட்டெலாம் வந்து படுக்க போட்டு கதை கேட்ட ஆட்கள். அந்த பாரம்பரியம் வந்து என்றைக்குமே நம்ம வந்து கதை கேட்டுகிட்டே இருக்கணும். 4 பேர்கிட்ட வந்து நம்ம கதை சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங்கே கூட ஒரு சின்ன கதையோட ஃபார்மெட் தான் சொல்லுவோம். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு எஸ்எஸ்மே ஒரு சிறுகதை தான். ஆமாம், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு ரைட்டர் எப்படி அவர் வந்துட்டு கதை எழுதுறாரு எனக்கு அதெல்லாம் வந்துட்டு கேட்கணுன்னு இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்துட்டு சொல்லுவாங்க, நான் இதை பேஸ் பண்ணி தான், நான் ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன், நான் ஃபிக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இல்லை எப்படி கதை இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும். ரைட்டராக மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராகவும் ஒரு கிரியேட்டர் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக படிக்கணும். ஜெயகாந்தன் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் படத்தில் பார்க்குற ஒரு ரோடு வந்து ஒரு சாலை வந்து ஒரு சாலை தான், ஆனால் எழுத சாலை வந்து பல சாலைகள். அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த சாலைகள் மாறும். இங்கே படிக்க படிக்க தான் வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்கும். இப்போ வந்து இந்த கதையிலே கூட வந்து நான் வந்து இருந்த இடம் வாழ்ந்த இடமாகாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கதைப்படி வந்து சிநேகன் வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வருவார், திரும்ப சிங்கப்பூர் போக மாட்டேன் நான் இங்கேயே வாழ்ந்துறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இருந்த இடம் வாழ்ந்த இடமாகாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த சிங்கப்பூர் வேலையை உதறிட்டு வந்து அதை சொல்லுவார். ஸோ அந்த இருந்த இடம் வாழ்ந்த இடமாகாதுன்ற வார்த்தையை நான் வந்து வண்ணதாசனுடைய ஒரு கதையிலேருந்து நான் எடுத்தேன். அந்த மாதிரி வந்து சூதில் கடன் வாங்குறதும் பாம்பிட்டு கடி வாங்குறதும் ஒன்று தான், ஆளே காலி பண்ணிடும் அப்படின்றத நான் வந்து ஒரு நாவலந்தான் எடுத்தேன். ஸோ நாவலந்து எடுக்கிறப்ப புது வார்த்தைகள் கிடைக்கும், புது ஐடியா கிடைக்கும், பல விஷயங்கள் வந்து நாவலந்து கிடைக்கும். படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து அது வந்து சுரங்க மாதிரி, அது படிக்க படிக்க உங்களுக்கு பல கற்பனை வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கூட ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. இப்போ நான் என்னோடய அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீ நிறைய படங்கள் பார்க்குறத விட நிறைய படிங்கடா, அப்போ தான் வந்து புதுசு புதுசாக கற்பனையை வந்து பல விஷயம் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீ நிறையா படித்தா தான் அதுலேருந்து புதுசு புதுசாக கதைகள் வரும். செய்தித்தாளால் படிக்கணும், குறைஞ்சபட்சம் செய்தித்தாளால் படிக்கணும், அப்போ தான் வந்து அதுலேருந்து பல விஷயங்கள் க்ரியேட் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டராக இருக்கணும்னா, ஒரு ரைட்டராக இருக்கணும்னா நிறைய படிக்கணுன்றது எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து. நியூஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், கண்டிப்பாக படிச்சிங்கன்னா தான் அதுலேருந்து பிராஞ்சஸாக வரும், எல்லாமே நம்ம கிளை பரப்பி வரும், அது ஒரு விஷயத்துலேருந்து கிடைக்கும். காவேரி ஹாஸ்பிட்டல்ஸுடைய கோ ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அரவிந்த் இசியா. நாங்கள் 4 ஃபவுண்டர்ஸும் சென்னையில் படித்தாலும் திருச்சியில் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். பட் சென்னையில் இருக்க பெஸ்ட்டாக ஹெல்த் கேரை திருச்சியில் கொடுக்கணும்னு பண்ணோம். அதனால் அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ஹெல்த் கேரில் வந்து நம்ம வந்து நல்ல மாஸ்டர் ஆக முடிஞ்சது. கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். அதில் குறிப்பாக வந்து கலைஞர் கருணாநிதி உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவ்வளோ வழியிலையும் அவர் கஷ்டப்படுறப்ப ஒரு தடவை சொன்னேன், நான் வந்து அந்த தொடை பகுதியில் அந்த ரத்த நாளத்துலேருந்து பிளட் எடுக்க போகிறாங்க, அந்த சமயத்தில் கொஞ்சம் வலி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். காவேரினாலே வலியும் வேதனையும் இருக்க தானே செய்யும் அப்படின்னு. அவருடைய நலன் குறித்து அவரே கேட்டுப்பாரா? இஸ் ஆல்வேஸ் ஹி வாண்ட்ஸ் டு நோ அவருக்கு என்ன கொடுத்துட்ருக்கோம், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் இப்போ பயந்து இருக்கிறது இந்த தேர்ட் வேவ், இன்னும் 8 வேவ் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. தேர்ட் வேவ் மேக்கம், பட் த ஜென்ரல் அசம்ஷன் இஸ் இட் மே நாட் பி அஸ் சிவியர் அஸ் த செகண்ட் வேவ். இந்த தேர்ட் வேவுக்கு வந்து அப்ராக்சிமேட் அதாவது ஒரு டைம் இருக்கா? டெஃபினெட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை இனிமேல் லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்குமா, மூஞ்ச முகத்தில் ஒரு மாஸ்கோட இல்லை எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கான்ஷியஸோட ஹேண்ட் சானிடைசர் இப்படி தான் வரப்போதா லைஃபு? பொதுமக்கள் பார்வையிலிருந்து பார்க்குறப்போ தனியார் மருத்துவமனைகளுடைய ப்ரைஸிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அன்அஃபோர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்கினா இன்சூரன்ஸ் எடுத்துக்கோம், கார் வாங்கினா இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம், ஆனால் எத்தனை பேர் ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மி.
எதுக்காகவுமே பயப்படக்கூடாது. பயந்தா இந்த உலகம் ஒன்று ஏறி முயற்சி எட்டி வச்சு தூக்கி போட்டு போயிட்டு இருக்கும். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். புக் அ மால்டீவ்ஸ் ட்ரிப் ஃப்ரம் 499.99 ஓன்லி.